சாரணர் சொல்லுவாங்க, நீ நெருப்பா இருந்தனா வெட்டில் பூச்சி நெருங்குமா அப்படின்னு கேட்பேன். 18 வயசில் ரட்சிக்கப்பட்டாங்க. வயதான நாட்களிலேயே அவங்க பார்ப்பதற்கு உலக பிரகாரமாக அழகு என்று சொல்லுகிற ஒரு அழகு அவங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக இளம் வயதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க. பிரியமானவர்களே, எம்இஎஸ்ல டிஎன்பி சொல்கிற இபி எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்தாங்க. 18 வயசுலேயே அவங்க இந்த சர்வீஸ் கமிஷன் எழுதி வேலை கிடச்சிடுச்சு. உலக பிரகாரம் வேலையாக இருந்தாங்கன்னா அதில் பெரிய செக்ரட்டரி ஆகி ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, சாதாரணமாக இருப்பாங்க. 18 வயசில் கிளார்க்காக சேர்ந்தவங்க. பிரியமானவர்களே, அப்போல்லாம் பஸ்ஸுக்கு க்யூவில் நிற்பாங்களாம். இவங்க போகும்போதே ஜோமெண்ட்டு போவாங்களாம். பெரிய க்யூவாக இருக்கணும்னு வர, பெரிய க்யூவாக இருக்கணும்னு வர, பெரிய க்யூவாக இருக்கணும்னு ஜோமெண்ட்டே போவாங்களாம். பெரிய க்யூ நினச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. முதல்ல நிற்கிற ஆள்கிட்ட இருந்து கடைசியில் நிற்கிற ஆள் வரைக்கும் ஆண்களோ பெண்களோ வாலிபர்களோ பெரியவர்களோ எல்லாருக்கும் டிராக்ஸ் கொடுப்பாங்களாம். யார் என்ற கவனிய குறைவாக நடந்ததில்லை. என்று 18 வயசில் எந்த பையனும் எனக்கு கேலி பேசினதில்லை. யார் என்று தப்பாக பேசினதில்லை. ஏன் சில பெண்களுக்கு ஃபோன் பண்ணுறான், ஏன் சில பெண்கள் போகும்போது கிண்டல் பண்ணுறான். நீ அப்படி இன்வைட்டியாக இருந்தேன்னா கிண்டல் பண்ணுமா? அவன் கிண்டல் பண்ணுற மாதிரி நீ ஒரு இன்விடேஷன் வச்சுட்டு கையில் போனேன்னா உடை நட சிரிப்பு மேக்கப்பு அவனை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குது, போது பாடுறா அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். அவன் கிண்டல் பண்ணணும் தானே பாதி பேர் அப்படி போகிறாங்க. பிரியமான விட 4 பேர் பார்க்கணும் தானே அப்படி உடுத்துவாங்க. பேர் பார்க்குறாங்களே பார்க்குறாங்களேன்னா சொல்லுவாங்க, நீ நெருப்பாக இருந்தால் எப்படி பூச்சிக்கிட்ட வரும்?